கொரோனா அச்சம் காரணமாக தியேட்டர்கள் திறந்து இரண்டாவது நாளான இன்றும் ரசிகர்கள் வருகை வெகுவாக குறைந்து காணப்படுவதாக தியேட்டர் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக மார்ச் மாதம் மூடப்பட்ட திரையரங்குகள் எட்டு மாதங்களுக்கு பின்னர் கடந்த பத்தாம் தேதி திறக்கப்பட்டன. இந்நிலையில் 50% இருக்கைகளுடன் இயங்க வேண்டும் என்று அரசு விதித்த நிபந்தனையோடு இந்த திரையரங்குகள் திறக்கப்பட்டன. விபிஎஃப் பிரச்சினை காரணமாக புதிய படங்கள் ரிலீஸ் ஆகாததால் ஏற்கனவே வெற்றி பெற்ற பழைய படங்களே திரையிடப்பட்டன. இந்நிலையில் தியேட்டர்களுக்கு ரசிகர்கள் வராததால் மொத்தமுள்ள 1140 தியேட்டர்களில் 800 தியேட்டர்கள் திறக்கப்படவில்லை. இதனால் தியேட்டர் அதிபர்களுக்கும் கடும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கியூப் நிறுவனம் நவம்பர் மாதம் முழுவதும் விபிஎஃப் கட்டணத்தில் 100% தள்ளுபடியை அறிவித்தது. இதனால் தீபாவளிக்கு புதிய படங்கள் திரைக்கு வந்தன. சுமார் 7 புதிய படங்கள் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளன. பிஸ்கோத், இரண்டாம் குத்து, தட்ரோம் தூக்குறோம், மரிஜுவானா, பச்சைக்கிளி, கோட்டா, நுங்கம்பாக்கம் ஆகிய படங்கள் திரைக்கு வந்துள்ளன. இந்நிலையில் திரையரங்குகளுக்கு ரசிகர்கள் வருகை மிகவும் குறைவாக உள்ளதாக தியேட்டர் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 80% இருக்கைகள் காலியாக இருந்ததாக குறிப்பிடுகின்றனர். கொரோனா அச்சத்தால் மக்கள் வருகை குறைந்து காணப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். பல இடங்களில் கூட்டம் குறைவால் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தான் பாஜகவில் சேருவதாக வரும் தகவல் பிஸ்கோத் படத்தை விட காமெடியாக உள்ளதாக நடிகர் சந்தானம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். சொல்றேன் கமலா தேட்டர்ல படம் பார்த்தது வந்து ஆடியன்ஸோட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து படம் பார்த்தா தான் தமிழ் சினிமாவே இதுக்கப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் இப்போ எங்கள் படம் நல்லா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த தேட்டருக்கும் போய் நன்றி சொல்ல முடியாதனால கமலா தேட்டரில் வந்து இங்கே இருக்க ஆடியன்ஸுக்கு அவங்களோட கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்கேன். இது என்னுடைய படம் இல்லை, இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எல்லா படத்துக்கும் இவங்க தான் உண்மையிலேயே என்ன சொல்கிறது ஒரு வாழ வைக்கும் தெய்வங்கள். ஸோ இவங்க வரலன்னா இந்த படங்கள் எல்லாமே இதுவாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. இது வந்து பிஸ்கோத்தை விட பெரிய காமெடியாக இருக்கு. எதுக்குப்பா இருக்கிற வேலையை ஃபஸ்ட்டு கரெக்டாக செய்வோம்ப்பா. ஓகே. ஸோ இந்த இல்லை நான் இல்லைன்னு சொல் இல்லைன்னு சொல் அப்படி இல்லை இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை கிடையாது.